எப்படி நல்லா இருக்கீங்களா? அன்பு சகோதரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட நேரில் பேச போகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி நான் இன்னைக்கு நேரில் பேச போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் நேரில் ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகும் போது வர பிப்ரவரியோட ஒரு வருஷம் ஆகுங்க. ஆனால் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்துட்டு நான் போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்னும் நிறையா போடணும், ஏன்னா வந்து இன்னும் நிறைய டிசைன் பண்ணி போடணும் அப்படின்னு எனக்கு நிறைய ஆசை. நான் வந்துட்டு 25 வருஷமாக தைச்சிட்டு இருக்கேன், சரி போதும் இதோட நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் வந்து என் பசங்க வந்து நீ நல்லா பண்ணுறம்மா, சூப்பராக தைக்கிறா, ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி தைக்கிறா, நீ வந்து யூடியூப்பில் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி என் பசங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சரி, ஏன்னா வந்து நான் மற்றவங்க தைக்கிறத பார்த்து தைக்கல, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, சரி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஐடியா பண்ணி தான் தைச்சேன். நிறையா ட்ரெஸ்ஸு நல்லா வந்தது. கொரோனா அப்போ நிறையா ட்ரெஸ் தைச்சி பழகிட்டேன், நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே நிறையா தைச்சி பழகினேன். அதெல்லாம் சரி நம்ம நல்லா பண்ணுறோம், யூடியூப்பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துடுச்சு. ஆனால் நான் படிக்கலை, 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், 8th ஃபெயிலு. ஆனால் என் பையன் தான் எல்லாமே வந்துட்டு எடிட் பண்ணி போடுறது, எல்லாமே பேச சொல்லி கொடுத்தது, வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்தது, எல்லாமே என் பையன் தான். எனக்கு வந்துட்டு என் பையன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான், நீ போடு எப்படியாவது நீ சாதிக்கணுமா, நீ படிக்கலன்னு சொல்லிட்டு வெளியில் வராமல் இருக்க, நீ படிக்கலன்றது வந்து நீ நினைக்காத, நீ ஏதாவது நிறைய சாதிக்கணும், நீ அதனால யூடியூப்பில் போடு, உனக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிக் கொடு மற்றவங்களுக்கு, அது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் ஒரு 4 விஷயம் ஆச்சும், மற்றவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுவே பெரிய சந்தோஷம். இல்லை ஒருத்தவங்க வந்து நம்ம பேசிக் கிளாஸ் போட்டிருக்கேன், அவங்க வந்து தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளால அவங்க ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அது ஒரு சந்தோஷம். அதனால் நான் படிக்காதவங்களுக்குலாம் என்ன சொல்லிக்கிறேன்னா, படிக்கல அப்படின்ட்டுலாம் வெளியே நின்றாதீங்க, உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அதாவது டெய்லரிங் மட்டும் கிடையாது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஏதாவது உங்களை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணிங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம லைஃப் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே போயிடக்கூடாது, நம்ம ஏதாச்சும் நல்லா சாதிக்கணும். பெண்களாக இருந்துட்டு நிறைய பேர் ஏதாவது ஒரு வழியில் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் படிக்காதவங்களுக்கும் சொல்கிறேன், நம்மளாலே ஏதாவது முடியும், நம்மளும் கண்டிப்பாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்க. சப்போஸ் பசங்களுக்கு வந்துட்டு சில பிள்ளைகள் வந்துட்டு படிப்பு வரல அப்படின்ட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் திட்டாதீங்க, அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை வழி காமிச்சு கூப்பிட்டு போங்க. ஏன்னா வந்து திட்டுறதுனால வந்துட்டு அவங்களுக்கு படிப்பு வந்துடாது. என்னையெல்லாம் என் அம்மா வந்து ரொம்ப திட்டினாங்க, ஆனால் வந்து ஏன் படிக்கலை, பின்னாடி நீ ஃபீல் பண்ணுவ, நீ படிமா, நல்லா படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக தமிழே வரல, அப்புறம் எப்படி போய் படிக்க முடியும், எனக்கு எதுவுமே வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா எனக்கு பக்கத்தில் தைக்கிறவங்களை பார்த்துட்டு எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவங்கள பார்க்க பார்க்க நம்மளும் தைக்கணும், நிறைய தைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் அழுது அடம்பிடிச்சு தான் கொண்டு போய் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. நானும் வந்துட்டு 3 தான் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டு அங்கே கொக்கி விக்கே ஹிந்தி பண்ணேன். அப்புறம் அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு அப்படி நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்த பண்ணுறதை பார்த்தா அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால தான் நான் பண்ணுறதை பார்த்து வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு படிச்சுட்டு வந்துட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க பெண்களுக்காக இருக்கட்டும், நான் சொல்லிக்கிறேன், ஏதாச்சும் ஒரு கற்றுக்குங்க கைத்தொழில். அது வந்து கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போய் வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு கிடையாது, நம்ம வீட்டிலருந்தே சம்பாதிக்கலாம். ஏன்னா வந்துட்டு பல அசால்ட்ட ஒரு ப்ளவுஸ் தைச்சாவே 200 லைனிங் ப்ளவுஸ்க்கு, 4 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா என்னாச்சு, அதுவே 1000 ஒட்டி வந்துடும். அதனால நான் சொல்லிக்கிறேன், ஏதாச்சும் கற்றுக்குங்க. நம்ம சீரியல் பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு இப்படியே லைஃப் போயிடக்கூடாது. அதனால் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்குங்க. ஏன்னா வந்து அதில் வந்து டைம் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன், மொபைல் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து டைம் வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து வாழ்க்கை வந்து நமக்கு இப்படியே போயிடக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாதிக்கணும்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் நான் வந்துட்டு நிறையா அவங்கள்ட்ட பேசுகிறேன், சப்போஸ் ஏதாவது தப்பாக ஏதாவது பேசி உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது சரி ஏதாச்சும் வந்து ஒரு பண்ணணுன்னா அதுக்கு பயப்படாதீங்க,
தைரியமாக கட் பண்ணுங்க. ஒரு டிசைன் பண்ணுறீங்க, அந்த டிசைன் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன் அவங்க பண்ணுறா நம்மளால் பண்ண முடியாதா, நம்மளும் செய்ய முடியும் அப்படின்னு நினைங்க. எப்பயுமே பயந்து வேலை செய்யாதீங்க. பயப்படாமல் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது சரியாக வரும். ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு பயந்தீங்கன்னா கூட அது நம்ம வெட்டுறது வந்து தப்பாக தான் போகும். அதனால் பயப்படாமல் தைரியமாக கட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இன்னும் நிறைய டிசைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை. சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், நிறைய பேசிக் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப நேரம் டைம் எடுத்து, அதாவது வந்து ஃபாஸ்ட்டாக போடாமல் ரொம்ப நேரம் டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் போகிற வீடியோ வேஸ்ட் ஆகிடக்கூடாது. யாராச்சும் நிறைய கற்றுக்கணும், பழகிக்கணும், இதை வச்சு ஏதாவது சம்பாதிக்கணும், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் நிறையா வீடியோ போட்டுட்ருக்கேன். டெய்லி எப்படியாச்சும் ஒரு வீடியோ வந்து போட்டுருணும், அதுலேருந்து நீங்கள் நாலு விஷயம் கற்றுக்கணும்னு என்னோடய ஆசை. சீக்கிரமே வந்துட்டு வித்தியாச வித்தியாசமாக போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா வந்து மற்றவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஐடியா வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டேன். நேரில் பேசணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஏன்னா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களெல்லாம் என்னை ரொம்ப பிடிச்சி தான் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.